ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குரு குரு டாக்கீஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, எபிக் சினிமாஸ் ரேடியன் சினிமாஸோட எபிக் ஸ்க்ரீன் வந்து எப்போ எப்போன்னு எல்லோரும் காத்திருந்தீங்க மதுரை மக்கள், உங்களுக்கு ட்ரீட்டு. எபிக் சினிமாஸ் ஓப்பன் ஆக போகுது, அதோடய கிராண்ட் லான்ச் ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். எபிக் சினிமாஸோட கிராண்ட் ஓப்பனிங்கில் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக ஷூட் பண்ணது. நேற்று கிராண்ட் லான்ச் எபிக்கோட லான்ச்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இதில் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் க்ரியேட்டர்ஸு எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். வாங்க, எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்பெஷலிட்டி இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே வெல்கம் போர்ட்ஸு, லைட்ஸு இதெல்லாம் தரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டோம். இதுதான் அந்த எபிக் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனோட அளவு பார்த்திங்கன்னா 75 அடி. சென்னையில் ஐமேக்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் ப்ராட்வே சினிமாஸில் இதே ரேடியன்ஸ் எபிக் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் தான் இருக்குது. கோயம்புத்தூருக்கு அடுத்து மதுரையில் தான் இருக்குது. திருநெல்வேலி வரைக்கும் யார் இந்த படம் இந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்கணும், மதுரைக்கு இந்த ரேடியன் சினிமாஸ் தான் வந்து தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் கிடையாது. இதுக்கடுத்து கோயம்புத்தூரில் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்கணும்னா நீங்கள். அதுக்கப்புறம் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளிப்பிங்ஸ், சில கிளிப்பிங்ஸ் போட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம கிராண்ட் லான்ச்சில் வந்திருந்தோம், கிராண்ட் ஓப்பனிங்க்கு வந்திருந்தோம் ஜனவரி மாதம். சேம் அதே லார்ஜ் ஃபார்மெட்டு சாங், அப்போ என்னென்ன சாங்ஸ் என்னென்ன சீன்ஸ் போட்டாங்களோ அதான் ப்ளே பண்ணாங்க. கிளாரிட்டி வேறு லெவலு. இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா RGB 4K லேசர் ப்ரொஜெக்டரு. அந்த லேசர்லேயே பார்த்தீங்கன்னா ஹை கான்ட்ராஸ்ட் லென்ஸ்னு சொல்லி புதுசாக இது பண்ணியிருக்காங்களாம், அந்த லென்ஸில் வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாம்பிள்காண்டி முன்னாடி உட்காந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்தும் பார்த்தேன். முன்னாடி வந்து கழுத்து வலிக்கல. ஸ்க்ரீனுக்கும் ஃபஸ்ட்டு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கேப் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்து பார்த்தாலே கழுத்து வலிக்காது, நல்லாயிருக்கும். இது ஸ்க்ரீனோட அளவு பெருசுன்றனால நீங்கள் எங்கே உட்காந்து பார்த்தாலும் நீங்கள் படத்துக்குள்ளேயே முழுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதான் இந்த எபிக் ஸ்க்ரீனோட மேஜிக்கு. இந்த அளவு பெரிய ஸ்க்ரீனு மதுரையில் வந்து முதல் முறையாக ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கவங்கன்னா, ஒரு தியேட்டரை ரசித்து பார்க்கக்கூடியவங்கன்னா, நீங்கள் வந்து இந்த திருச்சி டு கன்னியாகுமரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த தியேட்டரில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். இதுக்கடுத்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்க்ரீனு. டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல சோனி, JBL அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னா பக்காவாக டால்பி ஸ்பீக்கர் தான் போட்டிருக்காங்க. அந்த டால்பியோட பிராண்டட் ஸ்பீக்கரே தான் செட் பண்ணியிருக்காங்க, அதனால் சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் தியேட்டர் எப்போ ஓப்பன் சொல்லவே இல்லைன்னு சொல்லி எல்லாரோட மைண்ட் வாசி எனக்கு கிளியராக கேட்டுருச்சு. தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தளபதி நடிப்பில் உருவான கோட் திரைப்படத்துக்கு செப்டம்பர் 5 முதல் ஓப்பன் பண்ணுறாங்க. புக்கிங் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. யார் யார் இந்த தியேட்டரில் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, மூவி லவ்வர்ஸ் எல்லாருமே வந்து ticketnew.com அல்லது பேடிஎம் அதில் வந்து போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ரேடியன் சினிமாஸோட எல்லா ஸ்க்ரீன்லையும் டிக்கெட் புக் பண்ணால் டிக்கெட் நியூவில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். எபிக் ஸ்க்ரீனோட இந்த சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 240 தான். அதனால் புக்கிங் ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்கெட் முடிஞ்சிடும். அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் போனதுக்கு நம்மளுக்கு சின்ன நினைவு பரிசு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் வந்திருந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சூப்பர் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. திரும்ப இந்த எபிக் ஸ்க்ரீனில் ஒரு ஃபுல் மூவி பார்த்துட்டு அந்த மூவியோட ரிவ்யூவை திரும்ப நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ட்ரெய்லர் கண்டென்ட் மற்றதெல்லாம் தான் பார்த்துருந்தோம். மீண்டும் இதே போல் அடுத்த ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் குரு குரு டாக்கீஸ்லேருந்து. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை. இது உங்கள் குரு.